ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கின் வைட்டனிங்கான ஒரு ஃபேஸ் பேக் தாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்து ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தாங்க. ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பேட்ச் பேட்சாக வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க, இந்த எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு மெயினான பொருள் பார்த்திங்கன்னா தக்காளி தாங்க. தக்காளியில் இருக்கிற ஜூஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ தக்காளி ஜூஸ் வந்து நம்ம ஸ்கின் எல்லாம் ஒயிட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கனால, இதில் விட்டமின் சி இருக்கனால நம்ம ஸ்கின் எல்லாம் ஒயிட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கருவளையம், அதாவது வாயை சுற்றி கருப்பு, இது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக வந்து தக்காளியை வந்து டெய்லியுமே காலையில் வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வெறும் தக்காளியை மட்டும் வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்டே வரும்போது நல்லா உங்கள் ஸ்கின் கலர்லேருந்து ஒரு 3-4 ஷேடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம தக்காளி ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாவே ஈஸியாக ஜூஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து இந்த ஃபேஸ் பேக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. தக்காளி ஜூஸ் வச்சு தான் நம்ம வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் தக்காளி வந்து நாட்டு தக்காளியே பார்த்து நல்லா பழுத்த தக்காளியே பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பெங்களூர் தக்காளி இந்த மாதிரி வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதில் அது அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ நாட்டு தக்காளியே எடுத்துக்கோங்க. இப்போ ஜூஸ் மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் வந்திருக்கு. இப்போ இது கூட வந்து இன்னொரு பொருள் வந்து மெயினான ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா கடலை மாவு தாங்க. கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்னு நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு இந்த போர்ஸுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கடலை மாவு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்கள் ஃபேஸுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தண்ணியோ எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. தக்காளி ஜூஸில் வந்து நல்லா மெல்ட் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா நமக்கு முன்னோர்கள், அதாவது நம்மளோட பாட்டி தாத்தா அந்த மாதிரி டைம்லலாம் வந்து கடலை மாவு தான் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய இந்த கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இயற்கையாக கொடுத்த ஒரு பொக்கிஷ்னே சொல்லலாம் கடலை மாவு. அந்தளவுக்கு ஸ்கின் நல்லா வந்து ஒயிட் பண்ணி குடிக்கும். ஸோ நமக்கு வந்து சோப்புக்கு பதிலாக கூட நீங்கள் கடலை மாவு வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷோ இல்லை பாடி ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கலன்னா உங்களுக்கு அழுக்குமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ சோப்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபேஸுக்கு இந்த மாதிரி வந்து ஃபேஸ் வாஷ் பவுட்ரு வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா இருக்குது. ஸோ வேணுன்றங்க செக் பண்ணி அந்தமாரி எடுத்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சோப்பு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் சோப்பில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கனால நம்ம ஸ்கின் நல்லா வந்து அஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நேச்சுரலான பொருளை வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நேச்சுரலான பொருளை மட்டும்தான் அது கிடைக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.